ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிரதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம ஹேகிரியம் பாஸ்மகே. நமஸ்காரம். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அதில் வந்து குரு சூரியன், என்ன சித்திர மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்கார், குரு பகவானோட சேர்ந்திருக்கார். ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமேனால் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் அதாவது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி அன்னிக்கே சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய 7ஆம் நாள். இந்த வாரத்தில் சந்தான சப்தமி. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தாலேயான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 17ஆம் தேதி ராமநவமி, ராமபிரான் அயோத்தி ராமநவமி. ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும். ராமர் கோவிலையும் இப்போ கட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கார்கள். ராமநவமி நவமி 9ஆம் நாள் சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி. அதுவும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும். சித்திர மாசமான கடகராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது. மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுராந்தகத்தில் ஏறி காத்திரம் எல்லா ராமர் கோவில்லையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர இந்த வாரம் 8ஆம் தேதி அதாவது 21ஆம் தேதி 8ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 21ஆம் தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம். உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அமைச்சிடலாம். உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்கு, பலன்கள் என்ன இருக்குது, இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது, அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன்.
சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15/4/2024 முதல் 21/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம். சிம்மம், மகப்பூரம், உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 9 இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். ராசிக்கு 5-9 இடத்துல சூரியனும் உச்சம், ராசிநாதனும் உச்சம், குரு பகவானும் உச்சம். குரு பகவானும் வந்து நட்பு வீட்டில் இருக்கார், பெரிய ஏற்றம். ஏன்னா 9 ஓடி போனவனுக்கு 9 இடத்துல குருன்னு சொல்கிறதுக்கு ஜோதிட வழக்கம். அதன் மூலியமாக பார்த்தோம்னா சிம்மராசிக்காரர்களெல்லாம் நல்ல ஏற்றமான காலம். இருந்தாலும் சமசப்தமத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார். 9 அதிபதி 9-11 சமசப்தமத்தில் இருக்கார். அதாவது எதிராளிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய பிரச்சனை வரும். இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். உங்களுடைய ராசிக்கு 8 வலுத்து போயிருக்கு. சுக்கிரன், புதன் மற்றும் ராகு 3 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரனும் புதனும் பார்த்தோன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்தில் புதன் நீச்சம் பெற்று போயிருக்கக்கூடியது. அதாவது சுக்கிரன் என்பது களத்திரக்காரகன், உலக இயலை அனுபவிக்கக்கூடியவர். அந்த இடத்துல புதன் சொல்லக்கூடியவர் படிப்புக்கு உண்டானவர், கல்வி அறிவுக்கு உண்டானவர். அவர் நீச்சம் பெறக்கூடியது எப்பொழுதுமே உண்டானது தான். இப்போ நீச்ச பங்கமாய் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். திடீர் பணம் வரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மறைந்த இடத்துலேருந்து பணம் வரவு வரும். அதாவது மறைந்த இடம்னு சொல்லக்கூடியது ரேஸு, லாட்ரி, அடுத்த ஒரு ஷேர் மார்க்கெட்டு, திடீர் ப்ரைஸிங், ரியல் எஸ்டேட் ப்ரைஸிங்லாம் ரொம்ப அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இது நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11 அதிபதினு சொல்லக்கூடியவரும் 8 இடத்துல நீச்சப்பட்டிருக்கிறதுனால சில பிரச்சனைகள் பணத்தினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கேத்து பகவான் 2 இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் பேச்சினால் வரும். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 11 இடத்துல ராசி, அதாவது சந்திர பகவான் இருக்கும்பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலகட்டமாக இருக்கும். ஏன்னா மதிகாரகன் 11 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நடக்கும். 12/12 செலவுகள் இல்லாத காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் 15/2024 21/2024 வரலாம் உண்டான வாரத்தில் 15 ராத்திரி, அதாவது 16 அதிகாலை 12 மணிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கார். அதற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 12 இடத்துக்கு வரார். 12 இடத்துல 16 அதிகாலையிலிருந்து 18 காலை ஒரு 10:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4 அதிபதி அவர் வந்து இன்னொரு கேந்திரம்னு சொல்லக்கூடிய 7 இடத்துல இருக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா, அதாவது 5 அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 7 இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதும், உங்களுடைய ராசிக்கு 4 அதிபதியான செவ்வாய் பகவான் 4/9 உண்டானவர் செவ்வாய் பகவான். அதனால் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அது தவிர பார்த்தாலேயானால் 10 அதிபதியும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி அதிகம். இந்த வாரம் பார்த்தோம்னா அரசியல் சார்ந்தவர்கள், அரசு சார்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு, ஹெச்ஆர் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் முதன்மைத்தன்மை பொறுப்புகளை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அது வந்து 18 20 வரலும், 20 மாலை ஒரு 10:30 வரலும் இருக்கக்கூடிய, ராத்திரி ஒரு 10:30 வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கார். குரு சந்திர யோகம் அமைகிறது கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறார், செவ்வாயும் உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த வாரம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றமான பலன்களாக இருக்குது. பணவரவர்கள்லாம் பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அது வந்து 20 மாலையிலிருந்து 23 காலை 10:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பேச்சில் சற்று நளினம் இருக்கும். இருந்தாலும் சவறுதல் அதிகமாக சுட்டி காட்டப்படும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான வாரமாகவே இருக்குது. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனம்,
அது தவிர வந்து உடல் நலத்தில் கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள் கோதுமை தானம் கொடுத்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அது தவிர வந்து இந்த வாரம் வந்து துவரம்பருப்பு தானம் கொடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு.